உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இங்கே பார்க்குறீங்கள இந்த மரம் கொய்யா மரம். இந்த மரத்திற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தருமபுரி அருகே உள்ள ஐவியல் பள்ளி. இது வெறும் படிப்பு, ஒழுக்கம், விளையாட்டு இதோடு மட்டுமல்லாமல் கல்வியை வீட்டுக்கும் எடுத்துச் செல்வதில் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு புதுமையை புகட்டுவார்கள். அதன்படியாக இந்த 2019 ஆண்டிற்காக மரக்கன்று மாணவர்கள் ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு பாஸ், அதாவது ப்ரமோஷன் ஆகி அடுத்த வகுப்புக்கு போகும்போது எல்லா பள்ளிகளுமே ப்ரமோஷன் கார்டு தான் கொடுப்பாங்க. ஐவியல் வேறு விதமாக யோசித்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2019 எல்லா மாணவ மாணவியர்களுக்கும், அதாவது எல்கேஜிலிருந்து 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மரக்கன்று கொடுத்தாங்க. அந்த மரக்கன்று என் பிள்ளை யூகேஜி படிக்கும்போது அவளுக்கு கொடுத்தது, இப்பொழுது அது காய்விட்டு கனியாகி விட்டது. எங்களுக்கு கொடுத்த மரம் கனிவிட ஆரம்பித்து விட்டது. அதாவது என் மகள் யூகேஜிலேருந்து 1st grade ப்ரமோஷன் ஆகி போகும்போது இந்த செடி கொடுத்தாங்க. இப்போ இந்த 2 வருஷத்தில் அது பழம் பழுக்க ஆரம்பித்து விட்டது. அது பழம் விட்டதும் எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட விழா எடுத்தது போல் அவ்வளவு மகிழ்ச்சி. அனைவருக்குமே நாங்கள் குடும்பமாக சேர்த்து அந்த பழத்தை எடுத்து வெட்டி கிட்டத்தட்ட பர்த்டே கொண்டாடுற மாதிரி அந்த இதுக்கு வெட்டணும். அதாவது ஐவியல் பள்ளியினுடைய சிறப்பே இதுதாங்க. ஏதாவது வெறும் படிப்போடு மட்டும் விட்டுறாமல் அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கல்வி, அதாவது மரம் நடணும் மரம் நடணும் அப்படிங்கிறத விட ஒரு மரக்கன்றையே கொடுத்து அதை நீங்கள் வீட்டில் நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து குழந்தைங்களுடைய மனதில் சின்ன சிறு வயதிலிருந்தே விதைக்கிறாங்க. அந்த மரம் சிறு கன்று வளர்ந்து மரமாகி, அவள் பார்த்தீங்க அப்படின்னா, என் பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா, தேனா அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அதை பார்த்துக்கிறது, கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய் பூனை மாதிரி அதுவும் ஒரு பெட் பிளான்ட் ஆகிடுச்சு. தண்ணீர் விட்டு நன்கு பராமரிக்கிறாள். இது குழந்தைகளின் மனதில் மரம் வளர்த்தல் என்ற எண்ணத்தை விதைக்கிறது. குழந்தைகள் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு ஐவியல் பள்ளி ஒரு சான்றாக விளங்குகிறது. இந்த மரத்தை கொடுத்ததன் மூலிமா எங்கள் வீட்டில், அதே போல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசங்க, எங்களுக்கும் ஒரு மரம் வேணும், நாங்களும் வளர்த்துறோன்னு சொல்லி அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு ஒரு மரக்கன்று வாங்கி நட்டு அந்த குழந்தைங்க வளர்த்துக்கிட்டு வராங்க. எங்கள் யாழினி எல்லாரும் மனதிலையும் ஒரு மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கா. ஸோ ஐவியல் பள்ளி மூலமாக குழந்தைகள் மனதில் மரம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த ஐவியல் பள்ளி விதித்திருக்கிறது. எனவே நாங்கள் ஐவியல் பள்ளிக்கு மிக்க நன்றி கூறுகிறோம். என் மகள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். அந்த மரக்கன்றை மிகவும் பேணி வளர்த்து வருகிறாள். கொய்யா செடி